சமீபத்துல வந்து மேற்கு வங்காளத்துல கோரமான அந்த ரேப் சம்பவம் ஒரு பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட பார்லிமெண்ட்ல ஒரு மசோதா. மம்தா பானர்ஜி எடுத்த இந்த ஸ்டெப் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நிறைய பேர் வரவேற்றுட்டு இருக்காங்க. இப்ப தொடர்ச்சியாக மம்தா பானர்ஜி அவங்க ஆட்சியில பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்து பெண்கள் மீது நடக்கக்கூடிய பல்வேறு வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்கான பலகட்ட நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய அரசாக இப்ப இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வராங்கன்னா கூட அதுல வந்து ஒரு துளியாவது வேல்யூ இருக்கு, மதிப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். முழுக்க முழுக்க வந்து ரவுடித்தனமான ஆட்சி. நீங்க வந்து ஊடக செய்திகளை பார்த்தாலே வந்து ஏராளமான பெண்கள் மீதான வன்முறை மிக மிக அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல மேற்கு வங்கமும் ஒண்ணு. அதை வந்து தடுப்பதற்கு அவங்க எதுவும் உருப்படியா பண்ணல. நடந்த விஷயங்கள்ல குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கு தான் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையும் அரசு நிர்வாகமும் முயற்சி பண்ணி இருக்குன்னு பல செய்திகள் வந்திருக்கு. பல சமயங்கள்ல குற்றவாளிகள் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்தவங்களா இருக்காங்கிற தகவல்களும் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்துகிற ஒரு முதலமைச்சர் திடீர்னு இந்த பிரச்சனையில நியாயத்துக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொன்னா ஜனங்களை வந்து திசை திருப்புகிற செயல். பிரச்சனை என்னன்னா இப்ப மரண தண்டனை இல்லாததுதான் குற்றங்கள் நடக்க காரணமா இருக்கா? நீங்க வந்து ஒரு காரணத்தோட தான தீர்வை நோக்கி போவீங்க. இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க தொடர்ச்சியா என்ன சொல்றோம்னா ஆங்கிலத்துல சொல்லும் போது சிவியரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் அப்படிங்கறத விட சர்டன்டி ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் முக்கியம். அதாவது இருக்கிற தண்டனை நிச்சயமாக கிடைக்கும்ங்கிற நிலைமை வந்தாலே போதுங்க. மரண தண்டனை அப்படிங்கறது ஒன்றும் ஒரு புது விஷயம் கிடையாது. இது கொண்டு வர்றதுனால குற்றங்கள் எதுவும் குறைய போறது